ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. இது வந்து நான் ஹிந்தியில் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், 74,000 வியூஸ்க்கு மேலே போயிட்டு அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் பண்ணியிருக்கேன். அது ஹிந்திக்காரங்கெல்லாம் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் தமிழில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழில் பண்ணுவோம். ஸ்டேஜில் மேடையில் ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஹலோ, மை நேம் இஸ் கோனைய, ஐ ஆம் ஃப்ரம் சோ அண்ட் சோ கம்பெனி. நான் அன்றைக்கி உங்களுக்கு இதை சொல்லித்தரப்போகிறேன். இந்த மாதிரி லூசுத்தனமாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. இது வந்து 1947 மாடலு. இன்றைக்கி நிறைய இடத்துல இதான் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்கை பிடிச்சோன்னா ஆய் மை நேம் இஸ் ஏ, மை நேம் இஸ் ஓ அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. மை நேம் இஸ் ஏ, மை நேம் இஸ் ஓல ஆரம்பிக்கக்கூடாது. இது பழைய மாடலு. இந்த மாதிரி பேசுகிற ஆளுக்கெலாம் அந்த வீடியோ அனுப்பிவிங்க, ஐயா முன்னேறுங்க, 1947 மாடிட்டு இப்போ வேறு மாதிரி மக்கள் வந்து எப்படி என்கேஜ் பண்ணணும், ஸ்டார்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிக்கணும். சரி, அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? பேர் சொல்லக்கூடாது, இந்த ஊர் இந்த கம்பெனி சொல்லக்கூடாது. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ண சொல்லாமா? ஓகே, பொறுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் முதல்ல ஸ்டேஜில் போன உடனே யாரும் பேசக்கூடாது. ஹலோ இருக்கா? யாரும் பேசக்கூடாது. எல்லாம் அவன் அவன் கதையை விட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் போய் உங்கள் கதையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னது இது, மீன் கடையாது நடத்திட்டு இருக்கு, அங்கே போயிட்டு எல்லாரும் மச்சி பஜாரில் அவன் பேசிகிட்டு இருப்பான். மீன் பஜாரில் தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். இப்படியா? நீங்கள் மைக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரூபாய் அங்கே பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீகாரில் ட்ரைனிங் கொடுக்கும்போது துப்பாக்கிலாம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த கதையில் நடக்காத நான் சொல்லுத கேளு, இப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஐயா நான் சொல்லுத கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வேணாலும் போங்க, துப்பாக்கி போய் சுட்டு விடக்கூடாது. இப்படி எப்படியோ, ஆனால் நான் என்ன சொல்லுதுன்னா கேட்பேன். நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போது பேசும்போது ஒரு ரூபாயை அங்கங்கே அசையக்கூடாது. அமைதியாக இருக்கணும், அமைதியாக இல்லாத வரைக்கும் பேசக்கூடாது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். எங்கள் சொசைட்டியில் வந்து இந்த குடியரசு தினம்லாம் கொண்டாடுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது, எல்லோரும் நிற்பாங்க, எல்லோரும் பேசுவாங்க அப்படி. அப்போது ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டு வந்தாங்க, ஒரு வயசான ஆள். அவர் வந்தார், உடனே எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மது சீஃப் கெஸ்ட் பேசுவார்ன்னு அவர் கையில் ஃபோனை கொடுத்து அவர் கையில் மைக்கு கொடுத்தாங்க. அவர் என்னமோ பேச ஆரம்பித்தார், மக்கள் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவரும் மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி காமெடி பீஸ் ஆகிடக்கூடாது ஸ்டேஜில் இருக்கும்போது, புரியுதா? என்ன செய்யணும் அதுக்கு? முதல்ல அமைதி தேவை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து வித்யா அலங்கார் காலேஜ்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதில் நிறைய ரொம்ப டெக்னாலஜி வடலால் இருக்குது. பாம்பேயில் ஒரு 350-500 பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ஸ்டேஜில். காலேஜ் பசங்க 350-500 பேர் ஒரு ஹாலில் இருந்தாங்கன்னா அந்த ஹால் எப்படி இருக்கும்? ஒரே சத்தம், ஒரே கசப்பசை கசப்பாக இருந்துச்சு. முதல்ல இனிய போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும். இந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸு, அவர் பெரியாள், இவர் பெரியாள், நம்மளை பெரிய பல்தா காட்டி பெரிய பில்டப் கொடுத்த அப்புறம் ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க. சரின்னு அந்த டீச்சர் பேசினாங்க, அந்த மேடம் பேசினாங்க, இன்சார்ஜ். அப்புறம் என்னையை கூப்பிட்டு போனாங்க. நான் மேடையில் போனால் எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க, ஒரு பேரில் கண்டுக்கல, என்னவோ பேசிகிட்ருக்கான். நான் அப்படி அமைதியாக இருந்தேன். ஸ்டேஜில் ஒருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி பேசிட்டாங்க, இப்போ உட்காந்துருக்காங்க, அமைதியாக இருக்கேண்ணா. அப்புறம் எல்லோரும் பார்த்தேன், என்னடா இவன், ஒருத்தனை ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க, அவன் பேசினானா இல்லையான்னு பக்கத்தில் பேசிட்டுருக்கலாம். திரும்பி திரும்பி நீ பார்த்தாங்க. நான் ஸ்டேஜில் நின்று எல்லாரையும் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். என்ன வேணும் அதுக்கு? திமிர் வேணும். என்ன வேணும்? ஏ உடனே பாட்டு போடுறதாப்பா, திமிர் வேணும் அதுக்கு. இந்த மாதிரி திமிரு தைரியம் தெனாவிட்டு இருக்கணும். ஸ்டேஜில் நம்ம பேசும்போது ஒரு ரூபாயை பேசக்கூடாது. நீங்கள் எந்த நீங்கள் செமினார் பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை செமினார், சேலம் செமினார்லாம் பேசும்போது யார் அங்கங்கே நவ்வளோ விட மாட்டா, எல்லோரும் உட்காந்துருந்தா மட்டும்தான் பேசுவேன். அங்கங்கே கசப்பசம் வந்துச்சுன்னா யாரும் பேசவே இல்லை, ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம். பட் சேலம் செமினாரில் சாப்பாடு இல்லை, சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு போகிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அந்த மாதிரிட்ட. ஆனால் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது ட்ரைனிங்கில். ஓகே, நீங்கள் பேசும்போது ஒருத்தர் பேசக்கூடாது, அமைதியாக ஒருத்தன் கூட பேசக்கூடாது. நான் லூஸு பிடிச்சோன்னு அங்கே நின்று பேசிகிட்ருக்கேன். நான் பேசும்போது நீங்கள் எவனும் பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த திமிரில் நின்று மூஞ்சி பார்க்கணும். எல்லாரும் அமைதியாகிட்டானா அவனுக்குள்ளே பேசுவான், ஐயா சும்மா சும்மா அவன் பேச மாட்டேங்கான், சும்மா அவன் அமைதியாக தான் பேசுவான். இந்த அமைதி நீங்கள் கடைப்பிடிக்கணும். நான் வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்களா, சரி கண்ட குப்பையெல்லாம் பேசு, ஹாய் நான் சுரேஷ் செல்லம், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறது, இந்த கதையெல்லாம் விட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக டாப்பிக் பேசுவேன், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், கே பார்க்கணா பாரு இல்லைனா போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மேட்டர் பேசணும் எப்போவும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் எப்படி பண்ணுவோம்?
எப்படி ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவும் நீங்கள் மேடையில் போன உடனே மைக் கரையாட்டு இருக்கா, அங்கே கேட்குதா போயிலா இருக்கோம், இந்த மாதிரி ட்ராமா பண்ணக்கூடாது. அது மைக்கெல்லாம் முதல்ல செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசணும். ரெண்டாவது பேசுவான், மேட்டரை பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆரம்பிக்குன்னு சொல்கிறேன். நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் ஒரே ஒரு டிப்ஸில் ஆரம்பிக்கேன், மீதியெல்லாம் ட்ரைனிங் எடுக்கவங்களுக்கு வைக்கேன். இல்லாட்டா எல்லோரும் சார் தான் எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொடுக்காரு, இவர்கிட்ட போய் ஏன் ட்ரைனிங் எடுப்பான் அப்படிமா. ஸோ அது விட்டுருவோம். இது எதுக்கு பேசணும், இந்த மாதிரி ஏன் ஆரம்பிக்கணும், இதனால் பெனிஃபிட்லாம் என்ன இப்படிங்கிற விஷயம், அது இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கிடும். நீங்கள் ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரீயாகவுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஷினோட ஆரம்பிங்க. என்னது கொஷின், ஏதாவது ஒரு கொஷினில் நீங்கள் ஒரு ஸ்பீச் ஆரம்பிங்க, எல்லாரோட கவனம் உங்களை நோக்கி திருப்போம். எப்படி இருக்கு, ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பேசின உடனே உங்களுக்கு முடிவு பண்ணிடுவாங்க, இவன் பேச்சை நம்ம ஃபுல்லாக கேட்கணுமா வேண்டாமான்னு. அந்த ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லி கொடுக்கறது புதுசு கிடையாது, இதெல்லாம் அட்வான்ஸ்டாக எல்லாரும் படைய படிச்சுட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, இந்த இப்படி தான் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் 1947 மாடல் இருக்கும், அதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்.